ஹாய் அஜிதா, இனிய காலை வணக்கம் அண்ட் குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கீங்க. நானுமே எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நான் வந்து ஒரு கோட் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஒரு டிட்டர்மினேஷனோட எந்திரிக்கணும், அதே மாதிரி அந்த நாளை எண்ட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனலாக இருக்குல்ல. ஆமாம், இதே மோட்டிவேஷனோட நம்மளோட ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், இது யுகம் கனெக்ட். நம்ம வந்து டயட் இருக்கும்போது டெசர்ட் சாப்பிட முடியுமா? எங்க டயட் இருக்கதே இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். அப்படி யார் சொன்னது? இப்போ வந்து நமக்காக ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான டெசர்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் வராங்க கிருத்திகா ராதாகிருஷ்ணன். இது கிருத்திகாஸ் கிச்சன். ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் ஒரு ரொம்ப யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னாக்க வந்து சியா சீட் ஜார் டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஜார் டெசர்ட், ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ஜார்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். எதர் வெஸ்டர்ன் ஃபீட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் ஃபீட்ஸாக இருக்கட்டும், பிஸி மதர்ஸ் வந்து பண்ணுறக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஜாராக இருக்கட்டும். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம ஒரு நம்மளோட வெர்ஷன் எப்படி நம்ம ஊருக்கு தகுந்தபடி நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு, அண்ட் ஆல்வேஸ் வீ கேன் இம்ப்ரவைஸ் இல்லையா. ஸோ அதனால் அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எதை வந்து குக் பண்ணணும், எதை குக் பண்ண வேணாம், எது நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ஒத்துக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படின்னு கற்றுக்கலாம் நம்ம. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கலாம்: மில்க், ஊற வச்ச சியா சீட், ஓட்ஸ், சாய்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ப்ளூபெரி, போமோகிரானட், ட்ராகன் ஃப்ரூட், பப்பாயா, ஸ்ட்ராபெரி, ஸ்வீட்டுக்கு மொலாசஸ் ஆர் வெள்ளப்பாகு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன், கொஞ்சம் தடியாக இருக்கிற மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மில்க். ஸோ இப்போ இது வந்து டெய்ரி மில்க் தான், இது கவுஸ் மில்க். பட் ஆனால் நீங்கள் வந்து இஃப் யூஆர் வீகன் இல்லைனாக்கு வந்து லோ ஃபேட்டாக சாப்பிடணும், கீட்டோ சாப்பிடணுன்னா யூ கேன் ஆல்வேஸ் இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், வேறு மில்க் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன சப்ஸ்டியூஷன் நீங்கள் டிப்ஸ் செக்ஷன் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த டைத்தில் நான் சொல்கிறேன். நான் ஓகே. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்டீம் வந்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் திக்கன் ஆகிக்கிட்டோம், ஸோ தட் வி கேன் ஃபீல் த கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்னன்னாக்கா, நம்ம உங்களுக்கு ஸ்வீட்டனிங்க்கு வந்து நீங்கள் யூ கேன் ஹாவ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து மொலாசஸ். இப்போ நீங்கள் மொலாசஸ் வந்து உங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெள்ளப்பாகு கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா அந்த பாயிலிங் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் அதை வந்து அப்படியே நம்ம, அண்ட் இந்த உள்ளுக்குள்ளெலாம் இந்த பபிள்ஸ் வந்துச்சு இல்லையா, இதுதான் இந்த ஸ்டேஜ். ஓகே, இந்த ஸ்டேஜில் லெட் இட் கூல் நைஸ்லி, நல்லா ஆற விட்டுருங்களோ அது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க வந்து இது ஒரு ஓவர் நைட்டாக ஊறிட்டுருக்கிற ஒரு விஷயம். இது என்னென்னா சியா சீட்ஸ். ஓகே, இது பார்த்திங்கனாலே இந்த ஊய் கூயி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் அது. இந்த இது வந்து சியா சீட்ஸ், இது வந்து ஃபுல் ஆஃப் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு, நிறைஞ்சது இது. ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இதை எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா டபுள் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர்லாம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதை. ஓகே, ஸோ இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் இதுக்கு. தென் அதே மாதிரி இப்போ ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளூபெரி, போமோகிரானட், ட்ராகன் ஃப்ரூட்,
பப்பாயா, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு சாய்ஸ் ஆஃப் நட்ஸ், ட்ரை நட்ஸ் எப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து வால்நட் எடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இந்த வால்நட்டையும் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, ஈவன் இந்த மாதிரி ஜாராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க வந்து இந்த மாதிரி ஜார் டெசர்ட்னா என்னென்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஜார் எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இதோட கான்செப்ட். ஸோ நல்ல ஒரு க்ளீன் ஜாராக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஓட்ஸ், ஓகே இது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக திக்காயிடுச்சு. ஸோ ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது மேலே, இப்போ இதில் வந்து ஸ்வீட்னிங்கே இல்லை இல்லையா, அதனால இது மேலே நம்ம கொஞ்சம் மொலாசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தென் ஒரு ஸ்மால் லேயர் ஆஃப் இந்த சியா சீட்ஸ். ஏன்னா இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணல, ஸோ இந்த மொலாசஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஃப்ரூட்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். போமக்ரானட், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ். ஓகே, ஒரு விஷுவல் அப்பீலுக்கு புஷ் இட் டுவர்ட்ஸ் அ கார்னர், இந்த நட்ஸை வந்து நல்லா கொஞ்சம் ஓரங்கள் வழியாக தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக ஸ்வீட்டனிங், அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்லாம் ஆக்சுவலாக இட்ஸ் வெரி குட் ஃபார் இந்த டயபெட்டிக் பீப்புள் ஆல்சோ, ஏன்னா அதில் ஒன்றுமே ஸ்வீட்டனிங்கே ஒன்றுமே இருக்காது, பட் இட் லுக்ஸ் வெரி அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் வந்து பப்பாயா அண்ட் தென் இன்னும் கொஞ்சோண்டு சியா ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் பாம்ஸ்னு சொல்லக்கூடியதான் இந்த ப்ளூபெரி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஓகே. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா அது. And then, if you like, இன்னும் கொஞ்சோண்டு பண்ணிட்டு சம் மோர் நட்ஸ் ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதுதான் உங்களோட சியா ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சார். ஸோ நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டூ ட்ரை இட் அண்ட் சி அண்ட் லெட் அஸ் நோ ஹவ் யூ ஃபீல் அபவுட் இட். பொதுவாகவே உமன்ஸ் எல்லாருமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே. ஆக்சுவலி சொல்ல போனால் இப்போ இருக்க உமன்ஸ் எல்லாருமே ஃபிசிக்கலி அவங்கள ஃபிட்டாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே திடீர்னு வர இந்த ஹெடேக், பாடி பெயின் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இனிமே அது எதுக்குமே கவலையே வேண்டாம். பெண்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் வந்திருக்காங்க. இது இனியவை என்று அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷ்யாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே கே நகர், சென்னை.
இனியவ இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா பால் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ மில்க், பால் குடிக்கிறத தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஏன்னா அதில் அவ்வளோ ரசாயன கலப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான். ஸோ அப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, குறிப்பாக தாய்மார்கள், டாக்டர் பாலே குடிக்க வேணான்னு சொல்லிட்டிங்கன்னா என் பொண்ணுக்கு எப்படி எலும்பு வலுவாக இருக்கும், பற்கள் எப்படி உறுதியாக இருக்கும், முடி நல்லா வளரும், ஏன்னா சக்தி இருக்காது இல்லையா. அப்போ பாலை நிறுத்திட்டோன்னா பாலுக்கு ஈக்குவலான கால்சியம் சத்து வேறு எந்தெந்த உணவுகளில் இருக்குது, எப்படி பாலுக்கு அது மாற்றாக அமையும் அப்படின்னு நிறைய தாய்மார்கள் கேட்டாங்க. ஸோ பாலை தவிர்த்து வேறு என்னென்ன உணவுகளை அதை காட்டிலும் மேன்மையான கால்சியம் சத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து கீரையில் கால்சியம் சத்து இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ நமக்கு தேவையான அன்றாடம் தேவைப்படக்கூடிய கால்சியம் சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12% நமக்கு கீரையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக பெண் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 4 நாள் நம்ம ஒரு கீரையில் வந்து பருப்பு சேர்த்து ஒரு மசியல் பண்ணி கொடுத்தோன்னா தேவையான கால்சியம் சத்து கிடைச்சிரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பீஸ் சுண்டல் இருக்கு இல்லையா, நம்ம குருமாவில் சேர்த்துறோம், நிறைய ஃப்ரைட் ரைஸில் சேர்த்தி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி க்ரீன் பீஸ் பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக நம்ம கொடுக்க கொடுக்க ஈவன் சுண்டலாக மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6-7% கால்சியம் சத்து அதுலேயே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பைரலினான்னு சொல்லக்கூடிய கடற்பாசி. இப்போ நிறைய உணவில் கால்சியம் இருக்குது, ஆனால் அது வந்து அப்சார்பபிள் ஃபார்மில், உடல் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி கால்சியம் வித் விட்டமின் டி கிடைக்கிறது வந்து கடற்பாசின்னு சொல்லக்கூடிய ஸ்பைரலினால். அதே மாதிரி வேறு வகையான பச்சையம் நிறைந்த எல்லா பாசிகளிலையுமே இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு வரலாம், இல்லைனா கேப்சியூல்ஸாக கிடைக்குது அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ராகியில் வந்து அவ்வளவும் கால்சியம் தான். கிட்டத்தட்ட நம்ம உணவில் தேவைப்படக்கூடிய டெய்லி தேவைப்படக்கூடிய டெய்லி வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம், அந்த கால்சியம் வந்து 28% ராகியில் இருக்குது. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ராகி அடை கருப்பட்டி சேர்த்து செஞ்சு தரது, முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சு தரது, இல்லை சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து செஞ்சு தரது, அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது இரும்பு சத்தும் கிடைச்சிரும், கூடவே தேவையான கால்சியம் சத்தும் நமக்கு கிடைச்சிரும். சாதாரணமாக மோரும் பாலில் இருந்து தான் டாக்டர் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாலை காட்டிலும் நம்ம பிறை விட்டுட்டு அதை நல்லா கடைச்சி அதை வந்து வெண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு மீதி தண்ணியாக இருக்கும் பொழுது அதில் வெறும் 40 கலோரி தான் ஒரு டம்ளர் மோரில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அத்தனையும் கால்சியம் சத்து நிறைந்ததாக இருக்குது. கிட்டத்தட்ட டெய்லி வேல்யூ அன்னன்னைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய கால்சியம் சத்தில் 22% மோரில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரிக்காயில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்தில் 8% நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசைவ உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வகைகளில் நமக்கு நிறைய கால்சியம் சத்து இருக்குது, குறிப்பாக ஒரு 13% நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாரத்தில் 1-2 நாள் நம்ம மீன் துண்டு குழந்தைங்களுக்கு குழம்பு மீன் கொடுத்தோனாலே தேவையான கால்சியம் சத்து கிடைச்சிரும். எள் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு எள் உருண்டை கருப்பட்டி சேர்த்து நம்ம பெண் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 4 நாள் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலை காட்டிலும் 2 மடங்கு தேவையான கால்சியம் சத்து பெண் குழந்தைங்களுக்கு கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 35% டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் கால்சியம் வந்து கிடைக்கிறது எள்ளிலிருந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொள்ளு, இன்றைக்கி வந்து ஆர்த்ரைட்டிஸ் நோயாளிகளுக்கு வந்து நம்ம 2 விஷயங்கள் காரணமாக சொல்கிறோம். ஒன்று வந்து உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதனால தான் மூட்டு வலி வருது. ஸோ உடம்பு எடையை குறைங்க, மூட்டு வலி சரியாயிடும்னு சொல்கிறோம். 2வது காரணம், உங்களுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது, எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு மூட்டு வலி வருதுன்னு 2 காரணங்கள் சொல்கிறோம். இந்த 2 காரணத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடியது இந்த கொள்ளு. ஏன்னா உடல் எடையும் குறைஞ்சிரும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பும் குறைஞ்சிரும், அதே சமயம் தேவையான அத்தனை கால்சியம் சத்தும் நிறைந்த ஒரு உணவாக இருக்கக்கூடியது கொள்ளு. ஸோ ரெகுலராக ஒரு கொள்ளு சுண்டல் சாப்பிட்லாம், இல்லை கொள்ளு சூப் மாதிரி வச்சு நம்ம சாப்பிடலாம், இல்லைனா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பூண்டு சேர்த்து கொள்ளு சட்னினே ஒன்று அரைப்பாங்க,
அவ்வளவு சுவையான ஒரு விஷயமா இருக்கும். அதையுமே வந்து நம்ம ரெகுலரா பெண்கள் பயன்படுத்தும் பொழுது உடல் எடையும் குறையும், அதே சமயம் தேவையான கால்சியம் சத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாதாம் பருப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தில் ஒரு 8-10% பாதாம்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இரவு நேரம் ஒரு 5 பாதாம் ஊற வச்சு காலையில் ரெகுலராக பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னாலே தேவையான கால்சியம் சத்து நமக்கு கிடைச்சிரும். அப்போது பால் தான் இன்றியமையாத ஒரு உணவாக அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அதில் அதிகமான ரசாயன கலப்புகள் இருக்கிறதுனால பெண்களுக்கு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரியான விஷயம், முறையற்ற மாதவிலக்கு இந்த மாதிரியான விஷயம் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம பாலை அவாய்ட் பண்ணும் பொழுது அந்த பாலுக்கு ஈக்குவலான சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சத்து நமக்கு எதிலிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சைவ உணவுலேருந்து அசைவ உணவு வரைக்கும் அத்துணை உணவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிட்ருப்போம். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். டாரன், டாரன், ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு வந்து இயற்கையாவே எப்படி பிளட் பிரஷரை கம்மி பண்றோம் அப்படின்னு கேட்டான். எங்க சர்ச் பண்ணாலுமே எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன் வச்சு எப்படி இயற்கையாகவே பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் டாக்டர் ஜெய ரூபா வந்திருக்காங்க. இது அறிவோம் ஆரோக்கியம். அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உலக அளவில் 1/3 நபருக்கு வந்து இரத்த அழுத்தம் இருக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 2015-16 வாக்கில் இந்தியாவில் 15-17% இருந்த இரத்த அழுத்தத்தினுடைய ரேஷியோ இப்போது 24% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுவே இதய சம்பந்தமான நோய்களுக்கும், பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளுக்கும், கிட்னி ஃபெயிலியர் மாதிரியான சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னதான் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் கூட உணவின் மூலமாக எப்படி இந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பூண்டு பால் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பால் நம்ம வந்து ஒரு 200 ml அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம். ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துக்கிறோம். சுக்கு, பனங்கற்கண்டு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து ஒன்றா வந்து வேக வைக்க போகிறோம். இந்த பூண்டு பால் செய்கிறதுக்கு ஒரு 200 ml பாலை வந்து இப்போ பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10-12 பூண்டு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம இப்போது இந்த பாலோடு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வந்து ஒரு 10-15 வரைக்கும் நல்லா வேகணும். பூண்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பூண்டு நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம ஒரு 10-15 அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக விடலாம். இப்போ நல்லா பூண்டு பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூண்டு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ நல்லா பூண்டு வந்து வெந்திருக்கு. இப்போ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சுக்குத்தூள் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம பனங்கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கும், ஆனால் வந்து கொஞ்சமாக அதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடுறது நல்லது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அடியில் வந்து நமக்கு பூண்டு இருக்கும், அந்த பூண்டை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ வந்து பூண்டு பாலோட வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பூண்டு பால் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பால் வந்து ரெகுலராக நைட்டில் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நம்ம இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும்.
பூண்டில் இருக்கக்கூடிய அல்லசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்ம உமிழ் நீரோட வந்து சுரக்கும் பொழுது அது ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நம்ம இரத்த நாளங்களை விரிவடைய செய்யக்கூடிய வேசோ டைலேஷன் எஃபெக்ட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தீலியத்தில் நைட்ரிக் ஆக்சைடு செக்ரீஷனையும் இருந்து அதிகப்படுத்துறதுனால நம்ம இரத்த குழாய்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகும்போது தான் நமக்கு பிபியோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆகிறதையும் வந்து இது குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் வந்து இது ஏசிஇ இன்ஹிபிட்டார் எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. அதாவது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படின்னு நம்ம சொல்லும் நவீன மருந்துகளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது எல்லாமே வந்து ஏசி இன்ஹிபிட்டார் எஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து இந்த பூண்டை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூண்டு வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொலஸ்ட்ராலையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ரெகுலராக இந்த பூண்டு பால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பூண்டை பாலில் வேக வைக்கிறதுனால அது வந்து நமக்கு அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அதிகரிக்காது. கூடவே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் மிளகுத்தூளும் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சுக்குக்கு மிஞ்சி மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்கிறதுனால. ஏன்னா பிபியினால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு முதல் பிரச்சனையாக செரிமான கோளாறுகள் தான் வந்து வரும். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வயிற்றில் அமிலத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து செரிமான கோளாறுகள் வந்து உண்டாகும். ஸோ சுக்கு சேர்க்கும் போது அந்த செரிமான சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிளகும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மிளகு வந்து பூண்டு சுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த பயோ அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன காரத்தன்மையும் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கிறதுனால இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. கூடவே பனங்கற்கண்ணும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பனங்கற்கண்டு தேவையில் வெறுமனே நம்ம இந்த மிளகு அதே மாதிரி சுக்கு சேர்ந்த பூண்டு பால் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க கூடவே சேர்த்து இந்த பூண்டு பாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு முழங்கால் வலி மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பூண்டு பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு இந்த பூண்டு பால் அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பூண்டு பால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால் பூண்டு ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சக்சஸ்ஃபுல் பர்சனோட இன்டராக்ட் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஏங்க, அதுக்கு தான் நம்மளோட ஷோலயே ஒரு செக்மெண்ட் இருக்கு. அப்படியா? இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம்? நம்ம எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்தே திங்க் பண்ணோம் அப்படினு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க பேசி தெரிஞ்சுக்கலாம். இது விருந்தினர் பக்கம். இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் யுவர் செல்ஃப் அகாடமில இருந்து NLP மாஸ்டர் ட்ரெய்னர் அண்ட் கோச் அருள் சுப்பிரமணியம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். NLPனா என்ன, அதை பற்றி அது எப்படி இயங்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். NLP அப்படின்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். நம்ம பாடி வந்து ஒரு ஹார்ட்வேர்னா, நம்மளை சாஃப்ட்வேர் வந்து நம்ம மைண்டு, நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம பேசுகிற லாங்குவேஜ் மொழி, நம்ம எப்படி பேசுகிறோம், அப்புறம் நம்மளுடைய பிஹேவியர்ஸ். இந்த மூணுத்தையும் நம்ம ஆளுமைக்குள்ளே கொண்டு வர விஷயந்தான் NLP. ஏன் ஆளுமைன்னு சொல்கிறேன்னா, இப்போ திங்கிங் வந்து இட் இஸ் அன்கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ்னால் நம்ம எப்படி சிந்திக்கிறோம்னு நமக்கு தெரியாது. என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு தெரியும். இப்போ நான் காஃபி அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு என்ன வர ஞாபகம் வருது? காஃபின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன தோணுது? ஏர்லி மார்னிங் உங்கள் காஃபின்னு சொன்னால் உங்களுக்கு கீழ் ஃப்ளோரில் போயிட்டு காலைல குடித்தானே அதை ஞாபகம் வருது சார். ஸோ காஃபி அப்படின்ற ஒரு சொல் தான் நான் சொன்னேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு மாதிரி உள்வாங்குவோம். சில பேர் வந்து அந்த கப்பை பார்ப்பாங்க, சில பேர் வந்து அந்த டேஸ்ட்டை காஃபின்னு சொன்ன உடனே உள்ள ஒரு சுரப்பி சுரக்கும், சில பேருக்கு அந்த காஃபி ப்ரூ பண்ணுற சவுண்டு கேட்கும், சில பேருக்கு ஸ்மெல் காஃபின்னு உடனே ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல் மட்டும் தான் வரும், விஷுவல் எதுவுமே வராது. ஸோ நம்ம நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறோம். ஸோ அதனால் நம்மளோட திங்கிங், நம்மளுடைய லாங்குவேஜ், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய பிஹேவியர்ஸ், இந்த மூணு விஷயத்தையும் நம்ம ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, ஏன்னா நம்ம என்ன சிந்திக்கிறோம்னு தெரியும், ஆனால் எப்படி சிந்திக்கிறோம்னு தெரியாது.
நான் என்ன பேசுகிறேன்றது எனக்கு தெரியும், ஆனால் எப்படி பேசுகிறேன்றது தெரியாது. ஏன்னா அது எல்லாமே நம்மளுடைய அன்கான்ஷியஸில் இருக்குது. அந்த அன்கான்ஷியஸாக இருக்கிற விஷயத்த கான்ஷியஸாக ஒரு அவேர்னஸ்க்குள்ளே கொண்டு வரது தான் என்எல்பி. இஃப் ஒன் பர்சன் கேன் டூ சம்திங், எனிபடி கேன் லேர்ன் டு டூ இட். ஆனால் அதுக்கு எனக்கு என்ன தெரியணும்னா ஹவுன்னு தெரியணும். இந்த ட்ரைனிங் வந்து எந்த வயசில் எடுக்கிறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த வயசுலேருந்து இதை எடுக்கலாம், என்ன ஏஜில் வேணால் சொல்லி கொடுக்கலாம் என்எல்பியை? 7 வயசு 8 வயசுலேருந்தே ஒரு குழந்தைக்கு பிலீஃப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அந்த பிலீஃப் என்னென்னா, எனக்கு வந்து நான் ஸ்டேஜில் நின்று நான் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும், நான் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் நான் வந்து சிறந்து விளங்குறேன், ஐ எம் வெரி குட் இன் லீடர்ஷிப், நான் வெரி கம்யூனிகேஷனில் ஐ எம் வெரி குட், ஒரு தன்னம்பிக்கை உள்ளவன், அந்த மாதிரி ஒவ்வொரு பிலீஃபும் அந்த குழந்தைக்குள்ளே வருது. அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவி பண்ணுச்சுன்னா அந்த குழந்தையோட சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்பா அம்மா வந்துட்டு என்னது கொஞ்சம் கூட நீ பொறுப்பாகவே இல்லை, யூஆர் வெரி இர்ரெஸ்பான்சிபிள் இர்ரெஸ்பான்சிபிள்னு ஒரு 10 முறை அப்பா அம்மா என்கிட்ட சொல்லிடுறாங்க நான் 6th படிக்கும்போது 7th படிக்கும்போது. அப்போ அந்த குழந்தை ஐ எம் ஏ இர்ரெஸ்பான்சிபிள் சைல்டு அப்படின்னு ஒரு பிலீஃப் உள்ளே போயிடுது. அந்த இப்போ அந்த பிலீஃப் வந்து கான்ஷியஸாக இல்லை, விருப்பப்பட்டு நம்ம எடுத்துக்கிறது இல்லை, அன்கான்ஷியஸ். என்கிட்ட என்ன பிலீஃப் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பிலீஃப் தான் என்னுடைய வாழ்க்கையே வடிவமைக்குது. புரியுது, திணிக்கப்படுது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால தான் அது டிசைட் பண்ணப்படுது. இந்த யானை கதை ஒன்று இருக்குல்ல, யானை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த அந்த கையை ஒரு சின்ன மரத்தில் ஒரு பீஸ் அடித்து அதில் கட்டி யானையோட சங்கிலியை கட்டிடுவாங்க. அந்த யானை வந்து முயற்சி பண்ணும், பகீரத முயற்சி பண்ணி எப்படி எப்படியோ வெளில வரத்துக்கு முயற்சி பண்ணும், விடாப்பிடியாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்து ஐயோயோ இது நம்மளால் முடியலன்னு ஒரு முறை ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய யானை ஆனாலும் சரி அவன் கட்டக்கூட வேண்டியதில்லை, சும்மா அந்த சங்கிலியை கட்டிட்டு இந்த பக்கம் சும்மா அப்படி போட்டு விட்டுருவான். யானை வந்து முயற்சியே பண்ணாதான், பழக்கப்படுத்தப்பட்ட யானையாக இருந்தால் அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இப்போ அந்த பிலீஃப் அந்த மாதிரி தான். எனக்கு அது தப்புன்னு கூட தெரியும், ஆனால் என்னுடைய பிலீஃப் என்னென்னா நான் அது பிரகாரம் தான் ஒவ்வொரு நொடியும் இயங்குகிறேன். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ முடியும் போது நான் உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுப்பேன் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்க சார், ஆனால் பின்னாடி நம்மளுக்கு வேறு ஒரு சிந்தனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும், அது அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏன் அதை நான் இது கேட்டேன்னா நான் அப்படி இருப்பேன் சார். சரி சரி, இப்போ நம்ம டைம் எப்படி பிரிக்கிறோன்னா பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர். இப்போ நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை யோசிச்சுட்டு இருந்தேன், ஐம் இந்த பாஸ்ட். நான் இப்போ உங்ககிட்ட பேசும்போது இங்கே இந்த நொடியில் உங்களை பார்த்துட்ருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், என்னுடைய முழு கவனம் இங்கே இருக்குன்னா ஐம் இந்த ப்ரெசென்ட். இங்கே நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இன்டர்வியூ முடிச்சப்பறம் நான் என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஐம் இந்த ஃபியூச்சர். ஸோ இது வந்து அன்கான்ஷியஸ் தான், இது எல்லாமே அன்கான்ஷியஸ் தான். ஆனால் என்எல்பி கற்றுக்கிட்டா இட் திஸ் வில் கம் டு அவர் கான்ஷியஸ் அவேர்னஸ், அறியாமையிலிருந்து ஒரு விழிப்புணர்ச்சிக்கு வந்துடும். என் விழிப்புணர்ச்சிக்கு வந்து கான்ஷியஸாக வந்துச்சுனாவே ஐ கேன் சூஸ். பாஸ்ட்டை பற்றி சிந்திக்கணும், அதிலிருந்து நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம், தப்பில்லை. நான் போன மாதம் ஒரு எனக்கு ஒரு விருது கிடச்சதுன்னா அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அந்த மோட்டிவேஷனை ப்ரெசென்ட் கொண்டு வரலாம். ஃப்யூச்சருக்காக திட்டமிடலாம், அதுவும் தப்பில்லை, அந்த திட்டமிடலும் ரொம்ப முக்கியம். ஆனால் ஐ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் இன் த ப்ரெசென்ட். இந்த ப்ரெசென்ட்ல ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது ப்ரெசென்ட் தான். யூ கான்ட் டேக் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் ஆர் யூ கான்ட் டேக் ஆக்ஷன் இன் த ஃபியூச்சர். எதிர்காலத்தில் நான் இப்படி பண்ண போறேன்னு சொல்றதுனால இப்போ ஒரு மகத்துவமும் இல்லை. இந்த நொடியில் இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தான் கேள்வி இல்லையா? ஸோ அதனால பீயிங் இன் த ப்ரெசென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் சார்? அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய முழு பொட்டென்ஷியல், என்னுடைய ஆற்றலை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்னை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி எனக்கு இருக்கணும். நான் ஒரு 3 இன்டர்வியூவில் ஃபெயில் ஆன ஒருத்தர் 4th இன்டர்வியூ போகும்போது பயத்தோடு தான் போகிறாரு. ஏன் அப்படின்னா, நான் 3 இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டேன், 4வது நான் ஃபெயில் ஆகிடுவணுன்ற பயம் இயற்கை. ஆனால் அவருடைய சைக்காலஜி அவருக்கு புரிஞ்சதுன்னா 3 இன்டர்வியூ ஃபெயில் ஆனால் 4வது இன்டர்வியூ ஃபெயில் ஆகுன்னு நான் கேரண்டியாக, 4வது இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆகும் நினச்சிட்டு போய் உட்காரும் போது அங்கே எனக்குள்ளே தன்னம்பிக்கை இருக்காது. டெஃபினட்டாக ஃபெயில் தான். ஆமாம், என்கிட்ட தன்னம்பிக்கையை வெளிப்படுத்த முடியாது, ஒரு ஆளுமை திறனும் அங்கே தெரியாது. அந்த இடத்துல நான் என்னுடைய சைக்காலஜி என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ கேன் சேஞ்ச் மை திங்கிங். அப்போ எனக்குள்ளே அப்போ தான் ஒரு தன்னம்பிக்கையே வெளிப்படும். ஸோ அதனால் சக்ஸஸ் இஸ் 20% ஸ்கில்ஸ், 80% சைக்காலஜி. இப்போ வந்து ஒரு நீச்சல் வீரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 20% ஸ்கில்ஸ் அவருக்கு, 20% அவர் சக்ஸஸ் ஜெயிக்கணும்னா 20% நீச்சல் நல்லா தெரிஞ்சிருக்கும், 80% சைக்காலஜி. அப்படின்னா அவர் எப்படி, ஹவு இஸ் ஈ மேனேஜிங் ஸ்டேட், ஹவு இஸ் ஃபீலிங் கான்ஃபிடென்ட், அவர் எப்படி அவரை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, அந்த நிமிஷம் எப்படி இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணாமல் அந்த நிமிஷம் அந்த படப்படப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணாமல் எப்படி சாதிச்சு முடிக்கிறாரா, அது உங்கள் சைக்காலஜி தானே. என்எல்பி வந்து எந்தெந்த நாடுகளில் இருக்குது சார்? என்எல்பி வந்து ஆக்சுவலாக அமெரிக்காவில் ரிச்சர்ட் பேண்ட்லர் அண்ட் ஜான் கிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், அவங்க தான் வந்து ஏன் சில பேர்னால மட்டும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது
ஒருத்தர்னால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா எல்லாருனாலையும் வெற்றி அடைய முடியும் அப்படின்றத நம்பினாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே கால்டு தம் மாடல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். அவங்களுடைய சிறப்புக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா மற்றவங்களும் அதை பண்ணால் மற்றவனாலையும் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள படித்து அவங்கள உருவாக்கின சப்ஜெக்ட் தான் என்எல்பி. என்எல்பியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு நிறைய பேருக்கு இருக்குது சார். எப்படி ஜாயின் பண்ணுறேன் சார்? மாஸ்டர் யுவர் செல்ஃப் அகாடமின்றது தான் என்னுடைய நிறுவனம். ஆன்லைனில் அந்த 12 மணி நேர ப்ரோக்ராமை 6 நாள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டெய்லி 2 மணி நேரம் தான். யார் வேணும்னாலும் அந்த பேட்சில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்எல்பி கற்றுக்கலாம். இப்போ இதை ஃபவுண்டேஷன் 12 மணி நேரம் இந்த கோர்ஸை படித்தாவே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு வந்துடும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, 12 மணி நேரத்தில் எப்படி சார் இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியும்னு சொல்கிறீங்க, நம்பவே முடியலையே அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க. 12 மணி நேரம் உங்களுக்கு வந்து நான் ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணால் மாற்றம் வருமா இல்லையான்றது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நான் கொடுக்கறது நாலேஜ். அந்த நாலேஜ் உள்ளே போகணும், அந்த நாலேஜ் உள்ளே தங்கணும், அதுக்கப்புறம் அந்த நாலேஜை பயன்படுத்த வேண்டிய கடமை என்னது. ஆனால் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விழிப்புணர்ச்சி அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு வேர்டு. அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கொடுத்துட்டா மாற்றம் அடுத்த நொடியே நடக்கும். நம்ம என்எல்பி கற்றுக்கிறது அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டண்ட்டா சார்? இல்லை, அது தமிழ் இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் கற்றுக்கலாம். ஒரு விஷயம் கற்றுக்கணும் இல்லை சப்கான்ஷியஸாக வரணும் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் இப்போ இருக்க சின்ன பசங்க வந்து நிறைய அந்த ஸ்க்ரீன் டைம், ஃபோன் அந்த மாதிரியான விஷயங்கள்லேயே இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிக்கும் அண்டு அது அவங்களுக்கு எப்படி சார் அஃபெக்ட் பண்ணும்? அது வந்து மிகப்பெரிய ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம். ஃபோனுக்கு வந்து சின்ன குழந்தைங்களை கொடுக்கறது, அவங்க அதுக்கு அடிமையாகிறது, அந்த டீப் ஸ்லிப்கே அவங்க போகிறதில்ல. அந்த நைட்டு ஃபோன் பார்த்துட்டு தூங்குற குழந்தைகள் டீப் ஸ்லீப்புக்கு போகிறது அவ்வளோ தடைப்படுது. நிறைய பெரியவங்களும் அதுதான், பெரியவங்களுக்கும் அதுதான் தடைப்படுது. ஸோ அதனால் இந்த மெலட்டின் வந்து இட்ஸ் அ செக்ரீஷன். நம்ம பிரெயின் வந்து அதை செக்ரீட் பண்ணுறது. நான் ஃபோனை பார்த்துட்டேன்னா அது 90 மினிட்ஸ் டிலே ஆகுதான். ஒரு தூங்கும் போது நான் 10 மணிக்கு பார்த்தேன்னா 90 மினிட்ஸ் டிலே ஆகுது, செக்ரீட் ஆகுது. 1.5 மணி நேரம் டிலே ஆகுது. நான் 11 மணிக்கு இது பண்ணால் இட் அகெயின் டிலேஸ், இன்னும் 1.5 மணி நேரம். 2 மணிக்கு படுத்தேன்னா அப்போ மெலட்டின் செக்ரேஷனே தடைப்பட்டு போயிடுது. உடம்புக்கு தேவையான ரெஜூவினேஷன், கிளென்சிங், ஹீலிங், டெய்லி நடக்க வேண்டிய பணிகள் எல்லாமே நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபோன் தான். அது சின்ன குழந்தைங்களும் அதை பார்க்கும்போது அந்த ப்ளூ லைட் வந்து இட் இஸ் நாட் ஹெல்த்தி அட் ஆல். ஹவு டு ஐ கம்யூனிகேட் வித் த வேர்ல்டு? இது எல்லாமே சீரமைக்கிற ஒரு விஷயம் தான், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னே சொல்லலாம். இட் இஸ் என்எல்பி. ஓகே சார், இப்போ நான் என்எல்பி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் ட்ரெயினர் ஆக முடியுமா சார்? இது என்னோடய ஃபேமிலிக்கு எந்த விதத்தில் சார் ஹெல்ப் பண்ணும்? அதாவது வெரி குட் குட் க்வெஸ்சன். அதாவது இப்போ என்எல்பி ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது வந்து 12 மணி நேரம் கற்றுக்குறோம். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்எல்பி ப்ராக்டிஷ்னர், அது வந்து 50 மணி நேரம். ஏன்னா அந்த 12 மணி நேரத்தில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான், அந்த இன்ட்ரொடக்ஷனில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக நிகழ்த்திக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸு கற்றுக்கிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சிறப்பாக இயங்க முடியும். இதுக்கடுத்து 3வது ஸ்டெப் இருக்குது, என்எல்பி மாஸ்டர் ப்ராக்டிஷனர். அது 80 மணி நேரம், அது ஒரு 10 நாள் ட்ரைனிங். அதை முடிக்கும்போது இந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நோ ஐ கேன் யூஸ் என்எல்பி ப்ரொஃபஷ்னலி வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு கவுன்சிலராகவோ கோச்சாகவோ மற்றவங்களுக்கும் என்எல்பியை பயன்படுத்தலாம். அனுபவபூர்வமாக சொல்லி கொடுத்தா கேட்கும்போதே உள்ளே போயிடும், உள்ளே போகும்போதே என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும். இது எந்த விதமான ஆர்ட் ஃபார்ம் சார் என்எல்பி அப்படின்றது? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது என்எல்பி இஸ் பேசிக்கலி அண்டர்ஸ்டாண்டிங், இட் இது புரிதல் அது. ஸோ நாங்கள் ட்ரைனிங்கில் என்ன பண்ணுவோம்னா என்எல்பி கான்செப்ட்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கும்போது உங்களை ஸ்கேன் பண்ணுவோம். எப்படி ஸ்கேன் பண்ணுவோன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஆங்கருக்காக கேள்வி கேட்கணும்னு கேட்கல, உண்மையாகவே என்எல்பி மேலே உங்கள் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஈடுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா தெர் இஸ் அ ஒரு உங்கள் கண்ணில் ஒரு பேஷன் தெரியுது ரெண்டு பேர்லேயும். ஐ குட் சி தெர் இஸ் அ என்தூசியாசம் இன் யூ, இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு கேள்வியை வந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இந்த கேள்வி கேட்கணும், அடுத்து இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் கேட்கல. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசும்போது ரொம்ப ஒப்பீனியனேட்டடாக இருப்பாங்க. ஒப்பீனியனேட்டட் அப்படின்னா அவங்க பேசும்போது நான் இப்படி தான் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஐ டோன்ட் லைக் தீஸ் திங்ஸ் அப்படின்னு அடிக்கடி தெரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. ஷுட்ன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ ஷுட்ன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் போது சில நேரங்களில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஐ வாண்ட் டு கோ டு ஆஃபீஸ் ஆன் டைம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஆஃபீஸ்க்கு டைமுக்கு போகணும்னு விரும்புகிறேன்னு சொல்ல ஐ வாண்ட் டு கோன்னு சொல்ல மாட்டாங்க, ஐ ஷுட் கோன்னுவாங்க. இந்த ஷுட்டு பயன்படுத்தும் போது அங்கே நிறைய மஸ்ட்டு ஷுட் இருக்கும்போது நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்களா இல்லை கட்டாயப்படுத்தி செய்கிறீங்களான் இருக்கும்.
அதே ஒரு சினிமாவுக்கு பாருங்கள், ஐ வாண்ட் டு கோ டு மூவின்னு அங்கே ஷுட் இருக்காது, ஏன்னா அது விருப்பப்பட்டு செய்கிறதில்ல. இப்போது நான் நிறைய ஷுட்டை பயன்படுத்துகிறேன்னா ஐ எம் ஃபோர்ஸிங் மை செல்ஃப், அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி தெரியும்னா, அவங்க பேசுகிற வார்த்தைகளில் அவங்களோட பிஹேவியர்ஸை அவங்களுடைய நான்வெர்பில் ஸ்கேன் பண்ணுறேன் ட்ரைனிங்கில், ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அந்த கான்செப்டை சொல்லி அவங்க ஸ்கேன் பண்ணி அதோட அவங்களுக்கே திருப்பி அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓ தேங்க்யூ ஃபார் திஸ் அவேர்னஸ், இது இத்தனை நாள் எனக்கு தெரியல, எனக்கு அன்கான்ஷியஸாக நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த பட்டுன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, காஃபி நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னு அப்படின்வாங்க. இந்த பட் அதிகமாக பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க குறைகளை பற்றியே பேசுவாங்க. ஓகே, அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்காது, எல்லாருக்கும் நோக்கம் கரெக்டு, ஆனால் அவங்க சொல்கிற விதம் மற்றவங்க முகம் சுருங்கிடும். நீ அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா, அது அவங்க நினச்சி பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு அன்கான்ஷியஸு, அன்கான்ஷியஸு. நான் குழந்தை பெயிண்டிங் பண்ணி வந்து காமிக்குது ரொம்ப நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஏன்னா அந்த குழந்தை ஒன்றும் இப்போது பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எல்லா முறையும் நான் குறைய சுட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை, வெரி குட் கண்ணா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா அந்த குழந்தை ஒரு தன்னம்பிக்கையோட போகுது, அடுத்த முறை இன்னும் வரையும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த குழந்தைக்கிட்ட குறையை சுட்டி காட்டணும், எதுக்காக குறையை சுட்டி காட்டணும்னு சொல்லி பண்ண பரவாயில்ல, ஆனால் நான் எப்பயுமே இதை பண்ணுறேன்னா அப்பா எப்பயுமே குறை தான் சுட்டி காட்டுவார், அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டார் அப்பா அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ லவ் யூ பட் அப்படின்வாங்க, அப்படின்னா என்னென்னா ஐ டோன்ட் லவ் யூ, இந்த ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு பட்டுனா அப்போ என்ன அர்த்தம்னா நீ இதெல்லாம் சரியாக பண்ணலன்னு. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அவங்க முகமே சுருங்கிடும் அந்த பட் சொல்லும் போது, சில கரெக்ஷன் சொல்லும் போது ஒரு பட்டு வரணும் சார். அப்போ என்ன பண்ணணுன்னா, இது ரொம்ப நல்லா இருந்தது, இது ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, நீ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணு அப்படின்னு அது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் விட்டு அதை தனியாக சொல்லலாம். ஓகே, ஏன்னா தட் இஸ் வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன், நான் வந்து உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், உங்ககிட்ட சில குறைகளை சுட்டி காட்டணும், அதனால் நீங்கள் சிறந்து விளங்கணும், என்னுடைய மேனேஜர் என்னுடைய பணியே அது ஒரு அப்பாவாக என்னுடைய குணமும் அதுதான், அதுக்காக தான் நான் குறைய சுட்டி காட்டுறேன்னா அப்போது அது எப்பயாவது பண்ணணும், எப்பயுமே பண்ணால் இப்போ அந்த பர்சனை பொறுத்திருக்க நீ பாராட்டுறியா இல்லை குறை சொல்கிறியா மனசில் தான் பதிவு, ஏன்னா நான் எப்பயுமே பண்ணிகிட்ருக்கேனே. உங்களை குறை சொல்லணுன்னா நான் 10 சொல்லலாம், நீங்கள் என்ன குறை சொல்லணுன்னா 20 சொல்லலாம், எங்கிட்ட என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 சொல்லுனா நான் யோசிப்பேன், அடுத்த ஆள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 சொல்லுனா நான் டக்குன்னு சொல்லுவேன், கரெக்டுங்களா? வி ஆல் கேன் பாயிண்ட் அவுட் ஃபிங்கர்ஸ் வெரி ஈஸிலி, அதனால நம்ம அப்ரிஷியேஷனும் அட்வைஸும் ஒன்றா போகக்கூடாது. அப்ரிஷியேஷன் அட்வைஸ் கெனாட் பி இன் த சேம் சென்டென்ஸ், அட்வைஸ் அதுக்கப்புறம் பண்ணலாம், ஒரு 10 அப்ரிஷியேஷன் பண்ணால் 2 அட்வைஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுறோம், 2 அப்ரிஷியேஷன் பண்ணிட்டு 10 அட்வைஸ் பண்ணுறோம். என்எல்பினாலே என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு அதை புரிய வச்சுங்க. எனக்குமே பர்சனலாக வந்துட்டு அந்த விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்டு கான்சியஸ் மைண்டு, இந்த குழந்தை இப்படி தான் பண்ணும், இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம இப்படி தான் அப்சர்வ் பண்ணுன்ற விஷயங்கள் வந்து நம்ம நான் நிஜமாலே இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நானுமே நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன், பட் நம்ம தெரியாமலே சொல்லுவோம், பட் சொல்லுவோம், ஷுட் சொல்லுவோம், அது ஸ்ட்ரெஸ்ஸு, இது இப்படி நெகட்டிவ் அப்படின்றத நிறையா கற்றுக்கிட்ட பார்த்துட்ருக்க வியூவர்ஸுக்கும் வந்து நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்கும் சார். கண்டிப்பாக எங்களுக்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக கற்றுக்கோங்க, இது ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள், இது ஒரு விஸ்டம். நான் என் லைஃபை என் ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னா என்எல்பி இஸ் கோயிங் டு பி அ கிரேட் டூல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் புதியகம் இது சேனல் வாயிலாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், முக்கியமாக டயட் டெசர்ட் எப்படி மேக் பண்ணுறது, விருந்தினர் பக்கத்தில் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கும் வரை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு, நான் உங்கள் அஜிதா, இது யுகம் கனெக்ட்.